உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ரூபாய் 451 கோடி செலவில் பிரம்மாண்டமாக கிரிக்கெட் மைதானம் அமைய உள்ளது. இதற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இந்த மைதானம் கடவுள் சிவனை பிரதிபலிக்கும் வகையில் பிரம்மாண்டமாக அமைய உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்டு எம்பியானார். இவர் இந்த தொகுதியின் எம்பியாக 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி களமிறங்குவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. இந்த நிலையில்தான் வாரணாசியில் புதிதாக கிரிக்கெட் மைதானம் அமைக்க திட்டமிடப்பட்டது. இதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணியை உத்தரப்பிரதேசத்தை ஆட்சி செய்யும் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு மேற்கொண்டு வந்தது. இந்த பணிகள் முடிவடைந்துள்ளன. மொத்தம் ரூபாய் 120 கோடி செலவில் 30 ஏக்கர் நிலம் உத்தரப்பிரதேச மாநிலம் கஞ்சாரி பகுதியில் கிரிக்கெட் மைதானத்துக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு பிசிசிஐ சார்பில் ரூபாய் 331 கோடி செலவில் கிரிக்கெட் மைதானம் கட்டப்பட உள்ளது. அதாவது மொத்தமாக பார்த்தால் ரூபாய் 451 கோடியில் வாரணாசியில் கிரிக்கெட் மைதானம் அமைய உள்ளது. இந்த மைதானத்துக்கு பிரதமர் மோடி நேற்று அடிக்கல் நாட்டினார். மதியம் 1:30 மணிக்கு பிரதமர் மோடி கிரிக்கெட் மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த மைதானம் 30,000 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் கட்டப்பட உள்ளது. இந்த மைதானத்தில் பல நவீன வசதிகள் இடம்பெற உள்ளன. ஸ்கோர் போர்ட், வீரர்களின் ஓய்வறை, செய்தியாளர் சந்திப்பு பகுதி உட்பட ரசிகர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளது. மேலும் இந்த கிரிக்கெட் மைதானம் என்பது கடவுள் சிவனை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட உள்ளது. அதாவது கடவுள் சிவனை பிரதிபலிக்கும் வகையில் இங்கு சில முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. அதன்படி ஸ்டேடியத்துக்கான மின்விளக்கு திரிசூலம் வடிவில் அமைக்கப்பட உள்ளது. மேலும் மைதானத்தில் ரசிகர்கள் அமர்ந்திருக்கும் கேலரி சிவனின் தலையில் இருக்கக்கூடிய பிறைநிலா வடிவில் அமைக்கப்பட உள்ளது. அதோடு உடுக்கை வடிவமும் இடம்பெற உள்ளது. இதற்கிடையேதான் வாரணாசியில் அமைய உள்ள இந்த கிரிக்கெட் மைதானத்தின் மாதிரி படங்கள் வலைதளங்களில் வெளியாகி உள்ளன. அதனை பல நெட்டிசன்கள் இணையதளத்தில் பகிர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.